ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரமானது ராசிக்கு 5 இடத்தில் சூரியனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார், நிபுண யோகம் பெற்று உட்காந்துருக்கார். இந்த மாத காலகட்டமானது தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய மாதம் அப்படின்றத சொல்லலாம். உண்மையாலுமே சொல்ல போனால் கடந்த 1-2 வருட காலகட்டங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருந்துட்டுருக்குங்க. குடும்பத்தில் எது செய்தாலும் அதில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உணர்வை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கடன்களை சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாக 2 இடத்தில் கேது போகணும், 8 இடத்தில் ராகு போகணுன்றதுனால பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், நோய் நொடி தொந்தரவுகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே சந்திக்கணுன்ற விதிங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனிமேலுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் கேது ராசியில் கேதுவும் 7 இடத்தில் ராகுவும் இருக்கனால ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும். ஆனால் குடும்ப பிரச்சனைகள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ராசியிலேயே கேது போவானும் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் ராகு போவானு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் போதுமானதுன்ற விதிங்க. கணவன் மனை உறவுகளை விட்டு கொடுத்துட்டீங்கனாக்கா இனிமேலுக்கு பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர்றதுன்ற விதிங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் உழைச்சாலும் சம்பாரத்தனை இல்லையே, எனக்குன்ற ஒரு தகுதி இருந்தும் அதுக்கான பலன்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்குமே அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலைவாய்ப்புகள் பெறதுக்கான ஒரு காலகட்டமும் உருவெடுத்துருச்சுன்ற விதிங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்பாக ஏற்பட்டக்கூடிய 5 இடத்துலேருந்து சனி பஞ்சம சனியாக இருந்து உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் கொடுத்துருப்பார். ஆனால் 6 இடத்துக்கு கடந்த டிசம்பர் 20 என்றே 6 இடத்துக்கு சென்றதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும், வீடுமனை வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும், வீடுமனை வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும், வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டுருக்கு. முக்கியமாக தொழிலுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இந்த 2 வருட காலகட்டத்துக்கு இருந்துட்டுருங்க. அப்போ கன்னிராசிக்காரர்கள் தொழிலில் நீங்கள் நல்லபடியாக நடக்கணும்னாக்கா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ணும் காணாமல் கொஞ்சம் அதுக்கு அப்பப்போ தீர்வுகள் பெற்றுக்கணும். கடன் மணி உறவுகளை விட்டு கொடுத்து போகணுன்ற விதிங்க. சாதாரண சின்ன பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 1 வருடத்தில் இருக்குது. ஏன்னா ராகு போகணும் கேது போகணும் ராசிக்கு 7 இடத்தில் இருக்கனால திருமண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் சரியாயிட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 8 இடத்தில் உங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 7 அதிபதி குரு பகவான் 8 இடத்தில் மறைந்திருந்து 12 இடத்தை பார்க்கக்கூடிய இடங்கள் பனிதாமடம் புனிதமடை என்று விதிங்க. இப்போ 12 இடமானது அயன சயன போகஸ்தானம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டுன்ற விதிங்க. கணவன் மணி உறவுகள் பிரிந்த நபர்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் புதிய பிரச்சனைகள் தொடர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2 இடத்தை தனஸ்தானத்தை குருபவான் பார்க்கறனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு பணம் இல்லையால் எல்லா வித பிரச்சனையும் வந்துடும் விதிங்க. ஆனால் இந்த நேர காலையில் குருவின் பார்வை April 30 வரலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். பணம் இல்லாத நபர்களுக்கு பணமானது பல வழியிலிருந்து உங்களோட பாக்கெட்டை நிரப்பக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சுபகாரியங்கள் கூட இந்த நேரத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு சேவை சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. 4 இடத்து இந்த குருபவான் பக்கத்தினால தாயார் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் 4 இடம்னால புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவங்கள், வீடுமனை வாசல் குறிக்கக்கூடிய இடம் 4 இடம்னால புதுமையான வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுறது இந்த மாதிரியான விசேஷ அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அதே போல சூரியன் புதனும் சேர்ந்து 5 இடத்தில் இருக்கனால உங்களுக்கு மகாலட்சுமி யோகங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு. உங்களோட குலதெய்வத்தை இந்த மாத காலகட்டத்தில் வழிபாடு செய்ய பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் இருந்துட்டு விதிங்க. தெளிவாக சொல்ல போனால் இந்த மாத காலகட்டத்தில் எல்லாவித யோகங்களும் பெறக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கு. குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்துட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிலேயே கேது போகணும், 7 இடத்துல ராகு போகணுன்றதுனால கணவன் மணி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டம் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிரச்சனைகள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டுருக்கு. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.